Setia. ஆரம்பத்துல ஒரு மாதிரி காரசரமா ஆரம்பிச்சு கடைசியா ஸ்மூத்தா முடிச்சிட்டீங்களே பிக் பாஸ். என்னென்ன பாத்துருமா, இது பிக் பாஸ் சீசன் 3 ரிவ்யூ டே 40. ஆனா கடைசியில எல்லாருக்கும் கொடுத்தாங்க ஃப்ரூட்டி. ஏ ஜஸ்ட் பஞ்சு 40 ஃப்ரூட்டி. ஓகே, ஆஸ் யூஷுவல் ஒரு சாங் போடுற மாதிரி இன்னைக்கும் மாறி அந்த சாங் போட்டாங்க. எல்லாருமே ஜாலியாக ஆட்டாங்க, செம்ம குத்து குத்துறாங்க லான் ஏரியால. ஆனா லாஸ்ட்லியா மட்டும் நேற்று யாருக்கூடயும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்தாங்கல்ல, அந்த சபதத்தின்படி ஜஸ்ட் ஒரு 2-3 ஸ்டெப் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து போட்டாங்க. லாஸ்ட்லி ஆரம்பிக்கும் அது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா வீக்கெண்ட் நெருங்கிருச்சு இல்லையா, தலைவர் சூஸ் பண்ணும். அதுக்காக வந்து போன வாரம் நடந்த டாஸ்க்ல, அதாவது போடு ஆட்டம் போடு அந்த டாஸ்க்ல யாரு சுவாரஸ்யமா பண்ண ரெண்டு பேரு, டாஸ்க் உட்பட எல்லாத்திலும் கரெக்டா பண்ணது யாரு, ரெண்டு பேர் சரியா பண்ணாது யாரு அப்படிங்கறத சொன்னாங்க. சுவாரஸ்யமா டாஸ்க் பண்ணது சாண்டி அண்ட் மதுமிதா, அவங்க ரெண்டு பேர் சொல்லியாச்சு. டாஸ்க் உட்பட எல்லாத்தையும் கரெக்டா பண்ணத முக்கியன்ற பேர் சொல்லியாச்சு. இதுலதான் வினையே ஆரம்பிச்சது, ரெண்டு பேர் சரியா பண்ணல அது யாரு அப்படிங்கறதெல்லாம் ஆரம்பிச்சது. இதுல எல்லாருமே ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து வைக்க ஸ்டார்டிங்ல மேக்சிமம் எல்லாரும் பாத்தீங்கன்னா சேரன் சார் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சேரன் சார் வந்து வாக்குவாதம் பண்ணாரு, நான் கரெக்டாக தான் பண்ணேன், நான் ரஜினி மாதிரி தான் பண்ணேன், உங்களுக்கு என்ன வீடியோ போட்டு காமிச்சிங்க, அப்போ நான் கரெக்டாக பண்ணலன்னா கவிதை தான் உங்களுக்கு கரெக்டாக பண்ணேன். நான் உங்களுக்கு சொன்னேன் அஜித் சார் எப்பவுமே லெஃப்ட் ஹேண்டில் தான் டீ குடிப்பார், நீ ரைட் ஹேண்டில் மாற்றிருக்க, அதுக்கு அதை நான் சொல்லலாம் இல்லையா அப்படிங்க மாதிரி சேரன் சார் எடுத்து வச்சாரு. அப்புறம் ஒரு மாதிரி வாக்குவாதங்கள் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து கன்ஃபெஷன் ரூம் தர்ஷன் கூப்பிட்டு அங்கே பாருங்க யாருமே முடிவெடுக்க முடியல, ஸோ தலைவரா நீங்கள் தான் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டாரு. எல்லாருக்கும் சரின்னு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ் மேட் எல்லாரும் உட்கார வச்சு தர்ஷன் மறுபடியும் கேட்டாரு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே தான் ஆரம்பிச்சுது. சேரன் சார் எல்லா ஹவுஸ் மட்டும் கேட்டாரு, அப்போ விஜயகாந்தா பண்ண சரண் ஓகேவா, நான் ரஜினியா பண்ணேன்னா அப்போ விஜயகாந்த் அவர் கேரக்டர் ஒழுங்காக பண்ணி அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் சேரன் சார். சார் எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒப்பீனியன் தான் வைக்கிறாங்க, உங்கள் ஒப்பீனியன் ஏன் திரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உடனே இங்கேருந்து அவர் சொல்ல, உடனே அங்கேருந்து சித்தப்பு, ஏங்க காமெடியாக இருந்தீங்க நீங்கள் ரஜினி கேட்டால் போட்டு என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஐயோ நீ ஒழுங்காக சொல்லியா, நீ ஒழுங்காக சொல்லாமல் ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தர்ஷனை சொன்னார் சித்தப்பு. அதை சேரன் சார் அவரை சொன்னதான் நினச்சிக்கிட்டாரு. இங்கே பாருங்க அப்படிலாம் பேசினா வாடா போடா சொல்ல வேண்டியிருக்கும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷனை சொன்ன பாயிண்ட்டை சேரன் சாரை பார்த்து சொன்னதுனால அது சேரன் சார் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹவுஸ்மேட்ஸும் சேரன் சாரும் என்னதான் அவர் வாடா போடான்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. தென் அப்புறம் கோவப்பட்ட சித்தப்போ எந்திரிச்சு போய் ஒரு மாதிரி அப்படிலாம் என்னையா பண்ண சொல்லு, என்ன பண்ணாங்க உங்களை சொல்லுங்க, லூஸ் மாதிரி பேசுறாரு. இந்த இடத்துல உண்மையாகவே கொஞ்சம் வாய விட்டார் சித்தப்பு. அது சொன்னதுமே சேரன் சாரோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போக போக சேரன் சாரை வந்து சித்தப்பு வந்து நீ வாப்போ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சேரன் சார் ஒரு மாதிரி கோஸ்ட் எந்திரிச்சு வெளியே போயிட்டாரு. தென் ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து வெளியே போய் சேரன் சார் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, இல்லைங்க அவர் பேசுறதும் கரெக்டு இப்போ அங்கேயே போங்க, அந்த பெரிய மனுஷன் சொல்கிறதே கரெக்ட் அப்படிங்க மாதிரி இங்கே சொல்லிட்டு இருக்கேன். உள்ள சித்தப்பு ஒரு விஷயம் சொன்னார், ஏங்க நான் பீக்கில் இருக்க டைமில் வந்து அவர் ஒரு அசன் டேரக்டருங்க, அப்போருந்தே அவருக்கு என்ன பழகுங்க, நான் உரிமையில சொல்லதாங்க செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சித்தப்பும் ஒரு பாயிண்ட்ல எடுத்து வச்சு தான் இருந்தார். அப்புறம் லாஸ்ட்லியா சேரன் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க, ஏன்னா அந்த லூஸ்னு சொல்லக்கூடாது, என்ன இப்போ கரெக்ட் இப்போ ஆமாங்கிற மாதிரி லாஸ்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தென் சித்தப்பு ஒரு விஷயம் சொன்னார், எல்லாமே கரெக்ட் தான், எல்லா பொண்ணுங்கிட்டி போய் நான் பண்ணது கரெக்டாக நான் பண்ணது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்டால் என்ன இது கரெக்டாக, அது என்ன நீ சொல்லு, இப்போ நீ ஒரு கேரக்டர் பண்ணுற அந்த கேரக்டர் போய் நீ கரெக்டாக பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்கிட்டையும் நினைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் என் பாயிண்ட் எடுத்து வச்சேன், அது எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, தென் மறுபடியும் லிவிங் ரூமில் உட்காந்துட்டு நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிக் பாஸ் வந்து தர்ஷன் சொன்னார். வேறு வழியே இல்லாமல் லாஸ்ட்லியா பேரை லாஸ்ட்லியா ஃபேஸை பார்த்து தொட்டாங்க. ஷெரின்னு சொல்லும்போது ஷெரின் சரின் சரின் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி இந்த சைடு திருப்பிட்டு சரின் அப்படிங்கிற பேர் சொன்னார் தர்ஷன். இந்த லாஸ்ட்ல ஜெயிலுக்கு போறாங்க இல்லையா, ஒரு மாதிரி சோகமாக அழுதுட்டாங்க போல, அது வந்து கவின் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு அடிச்சுக்கோ பட் 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 அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி சிக்னல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சிக்னலை பண்ணாரு. அங்கே உடனே சாண்டி சித்தப்பு ரிட்டர்ன் சரி இங்கே பாரு திருந்துறான பாருங்க, எவ்வளோ சொல்லியிருக்கோம் போய் எங்க போயிடறா பாருங்களேன், என்ன பண்றது இந்த பயில அப்படிங்கிற மாதிரி சாண்டி புலம்பிட்டு இருந்தாரு. தென் ஸ்விம்மிங் பூல் உட்காந்து சாண்டி சித்தப்பு கவின் அந்த மூணு பேர் வந்து அந்த சேரன் சித்தப்பு அந்த இஷ்யூ பற்றி பேசிட்டு இருந்தாங்க. தென் சித்தப்ப பேசிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு, இங்கே பாரு எனக்கு 100 நாள் இருக்கு ஆசை கிடையாது, யாருமே இதை விட 100 நாள் இருக்கிறது அவசியம் இல்லை, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அது ரெண்டுத்தையும் உங்க சால்வ் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு முன்னாடி தெளிவிட்டு நான் போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சித்தப்ப வந்து ஒரு மாதிரி லாலா அந்த மாதிரி பேசினாரு. நான் சித்தப்பு போனதுக்கு அப்புறம் சாண்டி கவின் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாங்க, ஏண்டா உனக்கு தான் அழிவு எவ்வளவு டைம் சொல்றேன், மறுபடியும் போய் லாஸ்ட் பேசிட்டு இருக்கேன், இல்லை பாவமா இருந்துச்சுன்னு மம்பளை மாட்டிக்குவா அப்படிங்கிற மாதிரிலாம், இல்லை பாவமா இருந்துச்சு பாரா மம்பளை மாட்டிப்பா அப்படி மாதிரி சாண்டி அட்வைஸ் பண்ணாரு. அப்புறம் வந்து மது அழுதுட்டு இருந்தாங்க, எதுக்குமா நீ எழுகிற சம்பந்தமே இல்லாமல் எனக்கு தோணுச்சு, கேட்டா ப்ளீஸ் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க சேரன் சார் ரெண்டு சித்தப்பு, நாங்கள்லாம் சண்டை போட்டோம் உங்ககிட்ட தானே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மதிமித்த அது ஒன்று சொன்னாங்க. சொல்லிட்டு இருக்க வந்து அந்த பாயிண்ட் அப்படி முடிச்சு, சரி விடுமா இனிமேல் அழுவலமா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்ப காம்ப்ரமைஸ் பண்ணார். உடனே மதிமித்தோட ஹஸ்பண்ட் பற்றி கிண்டல் பண்ணார், சரி சரி விடு ஒன்று மோசஸ் எப்படி இங்கே அமிச்சாரு, ஏமா அவர் நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல சும்மா நல்லா இருக்காரு எப்படி அமிச்சார் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வேறு ட்ராக்ல எடுத்து போய் சித்தப்ப பண்ணார். இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார், 1999
நான் வந்து சேரன் சார்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். நான் வந்து நடுரோடு நின்றுட்டு இருக்கேன், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்க. அப்போ சேரன் சார் வந்தார், அவர் நான் உதவி கேட்டேன், வெளியே சார் ஒரு சான்ஸ் இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறேன். அப்போ சேரன் சார் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் நடிக்காத நடிப்பா, நீங்கள் பார்க்க டேரக்டரா இப்போலாம் யாராவது சொல்லுவாங்களாவா, கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுக்க முடியாது சொல்லி படத்தில் சான்ஸ் எப்படி சொன்னால். ஓஹோ, இந்த 40 நாளில் ஏன் வந்து சரவணன் சாருக்கு சேரன் சார் மேலே ஒரு இது இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுது, புரிஞ்சுதா? தென் அதுக்கப்புறமா ஜெயில் பிரயாணம் லாஸ்ட்லியாவும் சேரினோம். அவங்க போனதுக்கப்புறம் வந்து தர்ஷன் வெளியே படுத்திருந்தாரு, சாண்டியோட சாங்கு முக்கியம் ட்ராவல் கவின்லாம் சேர்ந்துட்டு, ஏ தர்ஷன் சரின்னு தான் பிளான் போட்டாங்க, ஏய் நடுவில் கம்பி இந்த பாவம் தம்பி அப்படிங்கிற மாதிரி தர்ஷனையும் சரின்னு கலாச்சு பாடு பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்லியா அபிராமி அவங்க அழுதுகிட்டே வந்து எழுத இருக்க கம்பியை மறந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சி எடுத்தாங்க ரெண்டு பேரும். ஏன்னா சிறினுக்கும் லாஸ்ட்லியாக்க ஆகாதுல்ல அதனால. அப்புறம் வந்து கவின் வந்து லாஸ்ட்ல ஆட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி வந்தார் பிகாஸ் அழுதுகிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ வந்து லாஸ்ட்ல ஒரு மேட்டர் சொன்னாங்க, நீ இருக்கும்போது என்னால் உன் கூட பேசாமலாம் இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா வேணா ப்ளீஸ், ஏற்கனவே சரின்னு இருக்காங்க, அவங்க இருக்கிறதையே இருக்கிற மாதிரி அப்படியே சொல்லுவாங்க, இது டேரக்டாக வேற பேசுறீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க, ப்ளீஸ் மறுபடியும் ஃபர்ஸ்ட் அது ஒரு கேட்குற சக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணிருக்கும். தென் அதுக்கப்புறம் தலைவர் டாஸ்க் வந்து சாண்டி முக்கியன்ற மதிமுத்தா மூணு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வந்து சாண்டி விட்டு கொடுத்துட்டார் பிகாஸ் வந்து அந்த ஸ்கேட்டிங் அது மாதிரி எடுத்து வச்சு போகிறது. அது சாண்டி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் இருந்தார், பின்னாடி கை என்ன தூக்கினாலும் வந்து மதிமுத்தாக்கு அடிபடும், பின்னாடி செகண்டாக மதிமுத்தா தான் இருந்தாங்க. ஸோ சாண்டி மாஸ்டர் விட்டு கொடுத்துட்டாரு. அந்த டாஸ்க்கில் வின் பண்ணது முக்கியன்றாவ், செம்ம டஃப் கொடுத்தாங்க மதுமிதா. ஆனால் இந்த டைம் ஜெயிச்சதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், அந்த வெளியே ஃப்ரிட்ஜில் ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்விம்மிங் பூல்கிட்ட இருக்க ஃப்ரூட்டி, அதை வந்து கீ கொடுத்துருவோம், நீங்கள் என்ன வேணால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், யாருக்கு வேணால் எடுத்து கொடுத்துக்கலாம், என்ன வேணால் ஃப்ரூட்டி மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், யாருக்கு வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இதுக்கு நடுவில் ஜெயிலில் இருக்க கைதிகளுக்கு சாப்பாடு வந்துச்சு, ஐயோ பாவம் கஞ்சி. அப்புறம் அந்த ஃப்ரூட்டி திறக்கும்போது எத்தனை வருஷம் மூணு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மூணு ஃப்ரிட்ஜோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடிஞ்சு. ஸோ நாளைக்கு உலக நாயகன் கமலஹாசனோட நாள், என்னென்னலாம் ஷார்ட் அவுட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக தான் இருக்குது. ஸோ அதை நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி டே 40 அன்சி, நாளைக்கு காலையில் உங்களுக்கு டான் வந்துடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் கார்த்திகேயன். மறக்காமல் லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.